இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு A Critique of Indian Currency Experiment, Demonetization, T. Godet. A Critique of Indian Currency Experiment, பணமதிப்பு நீக்கம். இந்திய நாணய பரிசோதனை குறித்த பார்வை. இந்த தலைப்பில் எனக்கு சிக்கல். இந்த தலைப்பு சரியானதல்ல என்பது என்னுடைய கருத்து. இது எழுதியிருக்கக்கூடிய மூன்று மிகப்பெரிய பொருளாதார பேராசிரியர்கள் டாக்டர் ஜெயதி கோஷ், டாக்டர் சி பி சந்திரசேகர், டாக்டர் பிரபாத் பட்நாயக் ஆங்கிலத்தில் எழுதியவர்கள். மூன்று பேருமே எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர்கள். அவர்களோட பல மேடைகளில் ஒன்றாக இதே தலைப்பில் பேசியிருக்கிறேன். ஏன் இந்த நாணய பரிசோதனை அல்ல என்று சொல்கிறேன் என்றால், 1946 ஏற்கனவே பணமதிப்பு நீக்கம் செய்து தோல்வி விட்டது. 1978 மீண்டும் முயற்சி செய்து தோல்வியுற்றி இருக்கின்றார்கள். இதற்கு முன்னாலேயே பேராசிரியர் ஜெயரஞ்சன் சொன்னது போன்று பல ஆய்வுகள் இருக்கின்றன. பணமதிப்பு நீக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை சொல்லக்கூடிய ஏராளமான அறிக்கைகள் இருக்கின்றன. அதையும் மீறி பரிசோதனைக்கு தேவையில்லை. இதே புத்தகத்தில் இதே மூன்று எழுத்தாளர்கள் பின்னால சொல்றாங்க, எதற்காக இந்த பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தது எதற்காக என்பதற்கு அழகாக கோடிட்டு சொல்கின்றார்கள். மோடி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர், துணிச்சலாக எந்த முடிவும் எடுப்பவர், அவருடைய முடிவுகளுக்கு இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக எடுத்த முடிவு என்பதை இந்த புத்தகத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பின்னால் இந்த அறிவிப்பு வந்தபோது பேராசிரியர் ஜெயரஞ்சன் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எல்லாரும் வரவேற்று வரவேற்று தான் அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. வங்கித்துறையில் வந்து பேராசிரியர் எப்படி டிவியில் அடிக்கடி கூப்பிட்டு அப்போ விவாதத்துக்கு கூப்பிட்டாங்களோ, அப்போ வந்து எழுத்து பேசுறதுக்கு வங்கித்துறையிலேயே ஆட்கள் கிடையாது. நானும் இங்கே இருக்கக்கூடிய சி பி கிருஷ்ணனும் தான் அடிக்கடி டிவியில் போய் இந்த டிபேட்டில் பங்கெடுத்தோம். அப்போ ஒரு புத்தகத்தை முதல்ல தமிழில் அந்த புத்தகம் சி பி கிருஷ்ணன் போட்டார், எது கருப்பு பணம், யார் குற்றவாளி, அதுவும் பாரதி புத்தகாலயம் தான் வெளியிட்டது. அதே போன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மணி அவர்களும், இதே பேராசிரியர் புஷ்பராஜ் அவர்களும் பணமதிப்பு நீக்கம் ஏன், எப்படி, எதற்காக என்ற ஒரு புத்தகத்தை போட்டார். இந்த பணமதிப்பு நீக்கத்தை பற்றி நவம்பர் 19 டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல ஒரு கருத்தரங்கம், இந்த மூன்று பேராசிரியர்களோடு நானும் அந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றினேன். அப்போ நான் வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, ரிசர்வ் வங்கி ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த பணமதிப்பு நீக்கம் என்ற தவறை செய்ததற்காக சொன்னேன். அப்போ ஆடியன்ஸ்ல உட்கார்ந்திருந்த இந்து பத்திரிகையில் ஞாயிறு தோறும் எழுதக்கூடிய சம்பத் வந்து எழும்பி எனக்கு ஒரு கேள்வி கேட்டார், நிதியமைச்சரோ பிரதம அமைச்சரோ ராஜினாமா பண்ணுறது தானே நீங்கள் கேட்குறது நியாயமாக இருக்கும், ஏன் உர்ஜித் பட்டேல் ஒரு ஆளுநர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். நான் அப்போ சொன்னேன், ஒருத்தர் சட்டம் படித்தவர், இன்னொருத்தர் என்ன படிச்சிருக்கிறாருன்றது இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் உர்ஜித் பட்டேல் பொருளாதார பேராசிரியர் என்ற பெயரில் அவரை அந்த ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா வச்சிருக்காங்க. இந்த நோட்ல ப்ராமிஸ் சொல்லி ஐ ப்ராமிஸ் டு பேன்னு கையெழுத்து போடுறது ரிசர்வ் பேங்க் ஆளுநர். கான்ஸ்டிடியூஷனுடைய இந்திய அரசியல் சாசனத்தின் 300வது பிரிவு ஏ பிரிவில் பணம் சொத்துக்கள் வைப்பதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதுக்கு ஒத்துக்கொண்டதுனால அவர் ராஜினாமா செய்யணும்னு அப்போ கேட்டேன். அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை டெல்லி பதிப்பில் தலைப்பு செய்தியாக அதை வெளியிட்டது. அதுக்கு பிறகுதான் நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ 5 ஆயிடுச்சு. 5 பின்னால் நம்ம பார்க்கும்போது என்ன சாதித்தோம் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்து பத்திரிகையில் புலப்பாறை பாலகிருஷ்ணன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். முதல்ல 3 இலக்குகளை அறிவித்தார்கள் கோடிட்டு சொன்னார் பேராசிரியர். கருப்பு பணத்தை ஒழிச்சிடணும், ஊழலை ஒழித்து விடுவோம், தீவிரவாதத்தை ஒழித்து விடுவோம், கள்ள நோட்டு பழக்கத்தை தீர்த்து விடுவோம். இதுதான் முதல்ல சொன்னது.
கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கருப்பு பணம் அவர் சொன்ன மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு கருப்பு அறையில் வைக்கக்கூடியது இல்லை. கருப்பு பணம் எல்லாம் எப்படி உருவாகிறது என்பதை பற்றி இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். படித்து பார்க்கணும். அதே மாதிரி ஊழலின் ஊற்றுக்கண் எங்கெல்லாம் இருக்குதுன்றதையும் இந்த புத்தகம் கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஊழல் ஒழிக்க முடியல. இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலும் ஊழல் நடந்து கொண்டிருப்பதை கண்கூடாக எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். மிகப்பெரிய ஊழல் எங்கே நடக்கிறதுன்றதை அந்த புத்தகத்தில் சுட்டி காட்டுறாங்க. எலக்ட்ரல் பாண்ட், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ன்ற பெயரில் கொடுக்கறது. பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் என்ற பெயரில் நீங்கள் யார் பணம் போடுறீங்கன்னு தெரியாமலேயே ரிசர்வ் பேங்கினுடைய விதிமுறைக்குட்பட்டு பணம் போடலாம். இதிலெல்லாம் மிகப்பெரிய தவறுகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பனாமா பேப்பரோ பண்டோரா பேப்பரோ அதிலெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய யார் யார் இந்த நாட்டில் இருந்து பணத்தை வெளிநாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் கூட அரசாங்கம் வெளியிட தயாராக இல்லை. அதே மாதிரி கள்ள நோட்டு புழக்கம் ரிசர்வ் பேங்க் ஆண்டுதோறும் அறிக்கை கொடுக்குது. 2016 இருந்ததை விட சராசரி 150% ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ 2000 ரூபாய் நோட்டு அடிக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாயிடுச்சு. அப்போ இந்த மூன்றுமே நிறைவேறாது என்பது இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், ரிசர்வ் வங்கிக்கும் அன்னைக்கு தெரியும். அப்போ தான் இடையில திருப்பி ஒரு புதிய அறிவிப்பை சொன்னாங்க. பணமில்லா பரிவர்த்தனை, கேஷ்லெஸ் இக்கானமியை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதனால நீங்கள் எல்லாரும் அதுக்கெல்லாம் நிறைய கோமாளித்தனங்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்ற எல்லாம் பின்னால் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குன்னு ஒரு லாட்ரி வச்சாங்க. நீங்கள் டிஜிட்டல் இக்கனாமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்ரி, அதுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுன்னெல்லாம் வச்சாங்க. ஆனால் அந்த பண பரிவர்த்தனை இன்னைக்கு இருக்குதா? அது பின்னால் இந்த 2017 இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது. அப்போவே அது சாத்தியமில்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் அக்டோபர் 15 ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி 2016 பணமதிப்புக்கு நீக்கம் நடந்தபோது புழக்கத்தில் இருந்தது 16 லட்சம் கோடி நோட்டுகள். இன்றைக்கு அது 29 லட்சம் கோடி நோட்டுகளாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் அந்தந்த வில்லேஜ் இந்த வில்லேஜ் எல்லாம் கேஷ்லெஸ் இக்கானமிக்கு மாறிடுச்சுன்னு எல்லாம் சில அமைச்சர்கள் அறிவிப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் சாத்தியப்படாதுன்றதை அந்த புத்தகம் அன்றைக்கே சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணதுனால எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாகி போச்சு, அதனால இன்கம் டேக்ஸ் அதிகரித்திருக்கிறது. உண்மையில இன்கம் டேக்ஸ் அதிகரித்திருக்கிறதா? இல்லை, மற்ற வரிகள் தான், ஜிஎஸ்டி மாதிரி உள்ள வரிகள்னால தான் கூடுதல் வரி வசூல் கிடைக்குதே தவிர, வருமான வரி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தேன், இந்தியாவில் இன்னைக்கு வரி கட்டுபவர்கள் கூட இல்லை, வருமான வரிக்கான ரிட்டர்ன் சமர்ப்பிப்பவர்கள் வரும் 3.7 கோடி. 135 கோடி மக்கள் இருக்கு கிடத்தில, இது வெறும் 2.75% தான். அதனால அந்த பணமில்லா பரிவர்த்தனையும் நடக்கல, இன்கம் டாக்ஸ் அதிகமாக வசூலிக்க முடியும் என்பதும் நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல நடந்த கோமாளித்தனங்கள்ல பல விஷயங்கள் சுட்டி காட்டுறாங்க. நீங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, திருமணத்துக்கு நாளைக்கு நீங்க வந்து 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம். திருப்பி அதுக்கு வந்து நீங்க இன்விடேஷன் கார்டு மண்டபம் புக் பண்ணக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வாங்க. யாராலும் இதெல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல கியூலன்னு வாங்க முடியும். அடுத்தால பார்த்தாங்க, ஒரே நாள்ல நிறைய பேர் பல தடவை பணம் எடுக்கிறாங்க, அதனால நீங்க இன்டெலிபிள் இங்க்னு சொல்லி எலெக்ஷன்ல ஓட்டு போடும் போது போடக்கூடிய இங்க் வந்து நவமுத்தல தொட்டு விடணும், எங்க கிடைக்கும்ன்றதே தெரியாது. இப்படி எல்லாம் கோமாளித்தனங்கள் என்ன நடந்தது என்பது இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதனால பாதிக்கப்பட்டவர்கள் யார்? சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள், பெரு வியாபாரிகள் பாதிக்கப்படவில்லை. பிக் பசார்ல இந்த பழைய நோட்டை வாங்கிக்கலாம்னு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி கார்பரேட்ஸ், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அவங்க வாங்கியிருந்த லோன் கடன் வாங்கின அந்த அக்கௌண்ட்ல கொண்டு வந்து எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம்னு அனுமதி கொடுத்தாங்க, அதனால ஈஸியா அவங்களால கட்ட முடிந்தது. அதே மாதிரி இன்னொரு தகுதி சொன்னாங்க, ரிலீஜியஸ் ஹெட்ஸ், மத நிறுவனங்களுடைய தலைவர்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதன் மூலமாக நிறைய பரிவர்த்தனை நடப்பதற்கு உதவியாக இருந்தது. அதுக்கு அப்பாற்பட்டு இதுல சொல்லாத சில விஷயங்களையும் நான் சொல்ல வருவேன். சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை செய்தியில பேசும்போது சொல்றார், எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது, ரிசர்வ் வங்கியிலிருந்து வங்கிகளுக்கு நேரடியாக செல்லாமல் பணம் சிலருடைய கைக்கு போயிருக்கிறது என்பதை சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய இடங்கள்ல 2000 ரூபாய் நோட்டு அங்காங்க பறிமுதல் செய்யறாங்க, கோடிக்கணக்கில் பறிமுதல் செய்யறாங்க. இதே தமிழ்நாட்டில் சேகர் ரெட்டி என்ற கான்ட்ராக்டருடைய வீட்டில் பரிசோதனை நடத்தப்பட்டது, எங்க பேங்க்ல உள்ள அதிகாரிகளும் கூட போயிருந்தாங்க. அதே மாதிரி ராம்மோகன் ராவன் சொல்லி இந்த மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளராக இருந்தவருடைய வீட்டில் ரெய்டு நடந்தது, ஏராளம் புதிய கரன்சி நோட்டுகள் பிடிபட்டது, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது. அப்போதான் சிதம்பரம் அதில் சொன்னது, சிதம்பரத்தினுடைய கொள்கைகளில் பொருளாதார கொள்கைகளில் எனக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது, ஆனால் அவர் சொன்ன ஒரு கேள்வி, ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தவரை சொன்ன கேள்வி அப்படியே விட்டுற முடியாது. எனக்கு சந்தேகம் இருக்கிறது, கரன்சி பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து நேரடியாக சிலருக்கு பணம் சென்று இருக்கிறது என்பதை. இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி உள்ள ஒரு அறிக்கை இல்லை. 2017 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இதனுடைய ஓராண்டு ஆன போது நடந்த கூட்டத்தில் ஒரு லிஸ்ட் வெளியிட்டோம். 155 கேஸ் பத்திரிகையில் பெரிய அளவில் வந்த பெரிய பறிமுதல் நடந்த இது, அதெல்லாம் என்னாச்சு? அதுக்குறை யாராவது ஜெயிலுக்கு போனாங்களா? சேகர் ரெட்டி இப்போ திருப்பதி தேவஸ்தானம் அரங்காவல, ராமோகன் ராவ் ரிட்டையர் ஆகி போயிட்டார், திருப்பி ரீஇன்ஸ்டேட் ஆகி போனார். அப்போ இதெல்லாம் என்ன கோமாளித்தனம் நடந்தது, உண்மை என்ன அப்படி என்பதை இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி இப்படியெல்லாம் விமர்சனம் சொல்றீங்க, அப்படி இருந்த மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரவில்லையே, 2019 தேர்தலில் திருப்பியும் ஓட்டு போட்டாங்களே, அதை பற்றியும் இந்த புத்தகத்தில் சுட்டி காட்டினார். இது 17 எழுதப்பட்டாலும் இந்த விமர்சனத்தை பற்றி ஏன் மக்களுடைய எதிர்ப்பலை ஒன்று பெரிய அளவில் வரவில்லை என்பதை அதை பேராசிரியர் அவர்கள் அழகாக போடிட்டு காட்டினார்கள். பெரிய தலைவர்கள் என காட்டுவதற்கு அதற்காக பாசிசத்தினுடைய அது ஒரு பங்கு. அது ஒரு தலைவன் என்பவன் எது செய்தாலும் கரெக்ட்னு சொல்லி அதை ஆதரிப்பதற்காக மக்களை தயார்படுத்துவது, அப்படிப்பட்ட தயார்படுத்துதலும் அதற்கு பின்னால நடந்த புல்வாமா தாக்குதல் இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் இன்றைக்கும் மீண்டு எழவில்லை என்பதுதான் யதார்த்தம். 5 ஆண்டுகள் ஆச்சு. பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகள், சிறு தொழில்களை இழந்தவர்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன மாதிரி 6வது மாதத்தில் கொண்டு வந்த GST, அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய நேரத்தில் ஊரடங்கு. இந்த ஊரடங்கு தேவைதானா? அந்த காலத்தில் மார்ச் 24ஆம் தேதி வெறும் 500 பேர் தான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஊரடங்கை போட்டு புலம்பெரும் பெரும் தொழிலாளர்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. இந்த தவறுகளை எல்லாம் நாம் மறக்கக்கூடாது. இந்த மறக்காமல் இருப்பதற்காக, ஞாபகப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் தேவைப்படுகிறது. மோடி அன்னைக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், ஞாபகப்படுத்தி காட்டுறேன். If after December 30 there are shortcomings in my work or there are mistakes or a bad intention found in my work, I will be prepared for the punishment. 50 நாள்ல இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, 50 நாள் பொறுத்துக்கிடுங்கன்னு சொன்னாரு, ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு அவர் சொன்னது எதுவுமே சாதிக்க முடியவில்லை என்பது தெரிகிறது. அப்போ அவருக்குன்னு ஒரு தார்மீக கடமை இல்லையா? நான் தவறு செய்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், ஒன்றிலே மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ராஜினாமா. நான் ஸ்க்ரோல் பத்திரிகையில் இந்த தடவை ஒரு 6 கட்டுரைகள் இது பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதில் 1 கட்டுரை 800 கட்டுரை, அதில் நான் என்ன வைத்த கோரிக்கை, அது அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது, தார்மீக கடமை, அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ராஜினாமா செய்யணும்னு கேட்கணும். இன்றைக்கு நான் உங்களிடம் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள், இன்றைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் பரவாயில்ல இது நல்ல முயற்சி தான், அவர் ஏதோ செய்தார், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதில் தான் ஏதோ தப்பு நடந்ததுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கு, அவங்கள்ட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும்.
நல்லவர்கள் நல்லவர்களாக இருந்தா மட்டும் இல்ல தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு நிதியமைச்சரை போன்ற சிலர் இருந்தால் போதாது பெரும்பான்மை மக்கள் தவறுகளை தட்டி கேட்பவர்களாக மாற வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களை பாதுகாக்க முடியும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் அதற்கு இந்த புத்தகம் புஷ்பராஜ் அவர்களும் சிவரா அவர்களும் எழுதியிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு புத்தகம் என்பது மிகச்சிறந்த வெறும் 157 பக்கம்தான் இதை பற்றி பெரிய பெரிய புத்தகங்கள் அருண்குமார் எழுதியிருக்கிறாரு ஒய்விரெட்டி பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் எழுதியிருக்கிறாரு ஆர் ராமகுமார் எழுதியிருக்கிறாரு ஆனால் வெறும் 157 பக்கத்தில் மிகச் சுருக்கமாக மக்களுக்கு சொல்ல வேண்டியதை எளிதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்